என் பேரு ஆர் பாபுஜி. நான் பார்த்த கோஷா சிகிச்சை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கிளினிக்கில். நான் வந்து எனக்கு சரியான தகுதியான சான்றிதழ் எனக்கு இந்த கோஷா தரப்பீடு இல்லை, நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியும். அதனால் பிஎஸ்எஸ் இல்லை வேர்ல்டு ஸ்கில்டு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்தா எனக்கு வந்து இந்த சிகிச்சைக்கு செய்வதற்கு எனக்கு சரியான ஒரு சான்றிதழ் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த ஆவடி அக்குப்பஞ்சர் சேவா மையத்தில் இதுக்கு நான் பாத கோஷா சிகிச்சைக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு தயவுசெய்து இந்த சர்டிஃபிகேட் வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இப்பொழுது சிகிச்சை ஆரம்பிக்கிறேன். முதல் முதலாக சோலார் ப்ளக்ஸில் ஆரம்பிக்கிறேன். அப்படியே அட்ரீனல் வந்து கிட்னி வந்து எரித்தரா வந்து பிளாடரில் இறக்குறேன். இது பொதுவாக கிட்னி ப்ராப்ளம் அந்த யூரினில் ஏதாவது பிளாடரில் கல் இருந்தால் இல்லைன்னா அதை சரி பண்ணி கொண்டாடுறோம். இது 5 முறை நான் செய்யும். இது 2 கால்களிலும் செய்ய வேண்டும். சோலார் ப்ளக்ஸ் ப்ளஸ் அட்ரீனல் கிட்னி இரிட்டர் இரிட்டர் டியூப் அண்ட் பிளாடர் 2 கால்லையும் அவசியம் செய்ய வேண்டும். இவங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால தான் இந்த சோலார் ப்ளஸில் இது இருக்குது. அதனால் கிட்னியில் இப்போ தான் இரிட்டரில் லைட்டாக ஸ்டோன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இது 5 முறை நான் செய்யணும். அடுத்தது 2வது ட்ரீட்மெண்ட்டு, இது கையால் விரல்களாலும் அப்படியே நீவி விடலாம். விரல்களால் நீவிச்சிங்கன்னா நம்ம காஸ்மிக் எனர்ஜி ப்ளஸ்ஸு நம்மளுடைய எனர்ஜியும் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்மளால் தொட்டு உணர முடியும். யூ கேன் ஃபீல் இட் பை அவர் ஃபிங்கர்ஸ். 2வது ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் உணவு குழாய் அப்புறம் பைலரஸ் வால்வு ஸ்டமக்கு பேன்க்ரியாஸ் டியூடன் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பூராவும் கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏதோ இருக்கிறது, வயிற்றில் எரிச்சல் இருக்கிறது, அதனால் இந்த கதையை நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.